இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வைரலாக போயிட்டுருக்க நியூஸே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீமதியோட கேஸ் தான் வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மாடியிலேருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து வெளியிட்டிருக்காங்க. தாளாளர் அதாவது கரண்ட் ஸ்பாண்டர்டோட பையன் வந்து அந்த வழியா கரெக்டா அந்த பொண்ணு இறந்த டைமுக்கு கரெக்டா 10 something அந்த டைம்ல வந்து அந்த பையன் அந்த வழியா வரான். சிசிடிவி கேமரா பார்த்ததும் மாஸ்க் போடுறான். அந்த இது வந்து மாஸ்க் போட்டு அப்படியே நடந்து வர்றது அழகா தெரியுது. பாக்குறாருனா ஓனரோட பையனா, ஓகே அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது மாஸ்க் போட்டுட்டு கேமரா பார்த்துட்டு மாஸ்க் போட்டு போறதாட்டும் கரெக்டா நீங்க டைம் நோட் பண்ணா 10:34 ஓகே அந்த பொண்ணு இறந்த டைம் சொல்றாங்களே, ஸோ அந்த டைம்ல தான் இவன் உள்ள போயிட்டு வெளியே வராதாட்டு சொல்றாங்க. டைம்ல அங்க வந்து அவனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு திருப்பமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமேட்டு பள்ளியோட செயலாளர் அவங்க வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. மாணவர்களோட சான்றிதழ்கள், அவங்களோட இனி வாழ்க்கைக்கு அவங்களோட அத்தனை சர்டிஃபிகேட்ஸும் எல்கேஜிலிருந்து இந்த மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த பஸ்ஸை வந்து எரிச்சிட்டாங்க. அங்கே இருக்க வந்து டேபிள்லாம் எரிச்சிட்டாங்க, எல்லாமே சேதப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. பள்ளியில் இருக்கிற வாகனம் என்ன பண்ணுச்சு, இந்த எங்களோட பள்ளியில் இருக்கிற குழந்தைங்களுக்காக நாங்கள் வச்சிருந்த படிக்கிறதுக்கு உபயோகப்படுற பொருட்கள்லாம், மேஜை நாற்காலி இதெல்லாம் என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் உடச்சி எரிச்சு நாசமாக. இதை வந்து அவங்க முன்னாடியே போட்டிருக்கலாம், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முன்னாடியே போட்டிருக்கலாம், அதுவும் போடது இல்லை, எல்லாமே மறைச்சிட்டாங்க. இப்போ வந்து இது எல்லாம் எரிச்சதுக்கு அப்புறமே அவங்க வந்து வீடியோ வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி 3500 ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிற இடத்துல வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, எல்லா பொருட்களையும் வந்து எரிச்சிட்டீங்க, இதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக பதில் சொல்லி ஆகணும், அவங்க அம்மா தான் கரெக்டாக வந்து பதில் சொல்லி ஆகணும், இதுக்கு தகுந்த பதில் வந்து அவங்க அம்மா சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. ஸ்ரீமதியோட அம்மா தான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்கணும், அவங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும், இது அத்தனைக்கும் எத்தனை கோடி பொருளை எல்லாம் நாசமாக. இதை வந்து அவங்க வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருக்கலாம், மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கலாம். பர்டிகுலராக அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அது வந்து சின்ன குழப்பமாக இருக்குன்னு வைங்களா. அதுக்கப்புறமேட்டு அவங்க அம்மாவை சில பேர் பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க, என் பொண்ணு இந்த இடத்துல வந்து ஒரு கீறல் ஒன்று இருந்தது, அப்புறம் வந்து நான் வந்து என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியல, என் பொண்ணு அப்படி கிடந்ததுனால என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ரிலேட்டிவ் அவங்கள விட்டு பார்க்க சொல்லும்போது இங்கே கீறல், இங்கே இந்த இடத்துல கீறல், இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க. பினாரையில என் பிள்ளைய போய் நாங்க பாத்தோங்க, அப்ப என் பிள்ளை மண்டையில இம்மா ரத்தம், சட்டையெல்லாம் தூக்கி போத்தா சரியான காயம். இந்த ஒரு தடயத்தை பார்த்ததும் அவங்க வந்து அவங்க அம்மா வந்து ஆக்ரோஷமா வந்து பேசுறாங்க பேட்டியில. ஸோ இதுக்கான ஆன்சரும் வந்து நீங்க தான் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதாவது இப்போ வந்து போலீஸ்காரங்கள்ட்ட வந்து நீங்க வந்து ஸ்கூலை வந்து மூடியே ஆகணும், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பொண்ணு வந்து ரேப் பண்ணி தான் கொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து போராட்டம் பண்ணுறவங்க தாளால ஆஃபீஸ் முன்னாடி வந்து 2 condom பாக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. அதை வந்து இது என்னது, இது வந்து ஸ்கூலா இல்லைன்னா வந்து லாஜா அந்த மாதிரி சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம்தான். ஸோ இந்த இது அங்கே எப்படி கிடைச்சிது, இதுக்கு முன்னாடியும் ஒரு சில பேர் வந்து இறந்ததாக சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை. அந்த ஸ்கூல்ல இதோட ஏழாவது கொலை, ஏழாவது கொலை, ஏழாவது கொலைன்னு 7 கொலையும் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்க பணத்தால அடிச்சு மறைச்சி திரும்ப திரும்ப ஸ்கூல் நிர்வாகத்தை நடத்திக்கிட்டே வராங்க தெரியாது. ஸோ வந்து இந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி என் மற்ற பொண்ணுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஆக்ரோஷமா பேசுற விஷயம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நிறைய விஷயம். இந்த அளவுக்கு எதுக்கு நடத்த விடுறீங்க, 7 கொலையும் பண்ணிட்டு ஒரு ஸ்கூல் எதுக்கு நடத்தணும் இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இந்த கேஸை வந்து சிபிசிஐடி வந்து எடுத்திருக்காங்க, அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது தான் இந்த ஃபுட்டேஜ் வந்து நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் வந்து அந்த தாளாளரோட பையன் வந்து அந்த டைமுக்கு வந்து நைட் டைமில் 10 மணிக்கு மேலே, ஸோ அந்த பொண்ணு இறந்த டைமில் வந்து அந்த பையன் அங்கேருந்து நடந்து வரான். ஃபுட்டேஜில் வந்து கிளீனாக வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. காரணம் என்ன அப்படி சொல்லிட்டு போலீஸ் தரப்புல வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து
விசாரித்து நல்ல ஒரு பதிலை சொல்லணும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். ஓகே.